புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு கதையில ரொம்ப காலத்துக்கு முந்தி நடந்த ஒரு சம்பவத்தை தான் நாம கதையா தெரிஞ்சுக்க போறோம். காசி இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான மிகப்பெரிய ஆன்மீக நகரம். இந்த காசி மாநகரத்துல ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நல்லா வாழ்ந்த ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல எஞ்சி இருக்கிறது ஒரே ஒரு பாட்டியம்மா மட்டும்தான். அவங்க நல்ல வசதியாக வாழ்ந்தவங்க. ஏதோ கால சூழல் அவங்க குடும்பத்துடைய நிலைமை மாறிடுச்சு. இப்போ அந்த பாட்டியம்மா மட்டும் தனிமையில் ஒரு சின்ன குடிசை வீட்டில் இருக்காங்க. வீட்டில் அவங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு சொத்து இல்லை, வருமானம் இல்லைன்னாலும் கூட பழைய காலத்து பொருட்கள் நிறையா அவங்கக்கிட்ட இருந்துச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கு முடியாது இல்லையா, அதனால் இந்த பழைய பொருட்களை எல்லாம் அப்பப்போ விற்று விற்று அதில் வர்ற காசில் இந்த பாட்டியம்மா சாப்பாடு சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி இந்த பாட்டியம்மா வாழ்ந்துட்டுருக்கிற போது ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு வீட்டில் எந்த சாமானுமே இல்லை சமைச்சு சாப்பிட்றதுக்கு. யார்கிட்டையும் கடன் வாங்கியும் அவங்களுக்கு பழக்கம் இல்லை, வேலை செஞ்சு சம்பாதிக்கவும் அவங்களால முடியல. இப்படி வீட்டில் இப்படி தொழாவிட்டே இருக்கிறாங்க. என்னமாவது ஒரு பொருள் இருக்குமா அப்படின்னு பழைய ஒரு கிண்ணம் இருந்துச்சு. இந்த கிண்ணத்தை எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, இதை கொண்டு போய் கடையில் கொடுத்து என்ன காசு வருதோ அதில் கொஞ்சம் போல் ஏதாவது சாமான் வாங்கி ஒரு அரிசி வாங்கி அன்னைக்கு இல்லது அடுத்த நாள் ஒரு ரெண்டு நாளைக்காவது வயிற்று பாட்டை பாத்திரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற போது வாசலில் இந்த பழைய பாத்திரம் வாங்குவாங்க இல்லையா அந்த ஆள் ஒருத்தர் வந்தார். அவர் யார் அப்படின்னா, அவர் பேர் சோமகேதுன்னு பேர். ரொம்ப பேராசை பிடிச்ச ஆள். பாட்டியம்மாவை பார்க்குறாரு, குடிசையை பார்க்குறாரு, ஒத்தையில் இருக்கிறாங்க. சரி அப்படின்னுட்டு, இந்த கிண்ணத்தை உங்களுக்கு தர்றேன்ப்பா, எனக்கு கொஞ்சம் காசு கொடு அப்படின்னு அந்த பாட்டியம்மா கேட்குறாங்க. இவர் அந்த கிண்ணத்தை வாங்கி பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படி சுற்றி முற்றி பார்த்த உடனே இந்த கிண்ணத்தில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. பாட்டியம்மா கிட்ட சொல்கிறாரு, இந்த பழைய கிண்ணத்தை யாரையா என்னம்மா பண்ண முடியும், ஒரு ஓட்ட குடசல் தான், சும்மா வேடைக்கு தான் போகும், இதெல்லாம் உனக்கு ரெண்டு வெள்ளி பணம் தர்றேன் அப்படின்னாரு அவர். பாட்டியம்மா சொன்னாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, ஒரு அஞ்சு வெள்ளியாவது கொடுத்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு நாளைக்காவது நான் கொஞ்சம் சாப்பாட்டு செலவை பார்த்துக்குவேன் அப்படின்னாங்க பாட்டியம்மா. இவர் சொன்னார், அதெல்லாம் முடியாதுமா, ரெண்டு வெள்ளிக்கு மேலே நான் ஒருத்த வெள்ளி கூட தர முடியாது அப்படின்னு இவர் ரொம்ப பாட்டிக்கிட்ட கராராக பேசினார். பாட்டியம்மா சோர்ந்து போய் உள்ளே போயிட்டாங்க. இவரும் கிளம்பி வெளில வந்துட்டார். இவர் மனசுக்கு தெரியுது அது சாதாரண கிண்ணம் இல்லை, அந்த காலத்து தங்க கிண்ணம். ரொம்ப காலமாக வீட்டில் பழக்கத்தில் இல்லாமல் இருந்ததுனால மேலே வந்து அது நிறம் மாறினதில் அது தங்கம்னு தெரியல அந்த பாட்டியம்மாவுக்கு பாவம். ஆனால் பாத்திரம் வாங்க வந்தவருக்கு தெரிஞ்சிருச்சு, எப்படி இதை இன்னைக்கு பாட்டிக்கிட்ட ரொம்ப அடிமாட்டு விலையில வாங்கிடணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் எல்லாம் வாங்க முடியாதுமான்ட்டு கோச்சிட்டு போகிற மாதிரி போயிட்டாரு. இவர் கிளம்பி போய் கொஞ்ச நேரம் கழித்து வேற ஒருத்தர் அதே மாதிரி பாத்திரம் வாங்கி விற்கிறவர் அவர் வர்றாரு. அவர் பேர் குணவேந்தன்னு பேர். அவர் அதே மாதிரி பாட்டியம்மா வீட்டு வாசலில் வந்து சத்தம் கொடுக்குறாரு. பாட்டி வெளியில் வந்து இந்த கிண்ணத்தை கொடுத்து, தம்பி எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கணும், இதை வச்சுக்கோங்க, நான் முன்னாடி ஒருத்தர் வந்து அஞ்சு வெள்ளி கேட்டேன் தர முடியாதுன்னு சொன்னார், நீங்கள் ஏதாவது ஒரு ரெண்டு வெள்ளிக்கு கொஞ்சம் கூட கொடுத்தாலும் சரி, அல்லது ரெண்டு வெள்ளியாவது கொடுங்க, இன்றைக்கி சாப்பாடு பாட்டையாவது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியம்மா கிண்ணத்தை கொடுத்தாங்க. அவர் வாங்கி அதை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, பாட்டி இதுக்கு ரெண்டு வெள்ளி அஞ்சு வெள்ளியா, இது சொக்க தங்கத்தில், அதுவும் பழைய காலத்து தங்கத்தில் ஆன கிண்ணம் பாட்டி, நூறு பொண்ணுக்கு மேலே இது போகும், அவ்வளோ மதிப்பானது, அதனால் நீங்கள் ஏமாந்துடாதீங்க அப்படின்னு அவர் சொன்னார். அப்படியா, இது வெறும் சாதாரண பித்தளை பாத்திரம், ஓட்ட உடசலுக்கு தான் போகும்னு அந்த இன்னொருத்தர் சொன்னார் அப்படின்னு ஒன்று. அப்போ அவர் சொன்னார், இல்லை இல்லை அவர் பொய் சொல்லியிருக்காரு, யார்கிட்ட ஏமாந்துடாதீங்க, இது கண்டிப்பாக நூறு பொன் மதிப்பு உடையது, ஆனால் என்கிட்ட இப்போ அவ்வளோ காசு கிடையாது, என்கிட்ட 80 பொன் தான் இருக்குது, 20 பொன் என்கிட்ட இப்போ இல்லையே அப்படின்னார் அவர். பாட்டியம்மா சொன்னாங்க, பரவாயில்லப்பா, ஒருத்தன் எனக்கு வெறும் ரெண்டு வெள்ளி கொடுக்கறதுக்கே முடியாது அப்படின்னு சொன்னான், ஆனால் நீ இவ்வளோ தூரம் உண்மையை சொல்லியிருக்க, 80 பொண்ணுக்கு நான் இந்த கிண்ணத்தை உனக்கு தர்றேன், நீ அடுத்த முறை வரும்போது முடிஞ்சா பாக்கி 20 பொண்ணை கொண்டு வந்து கொடு, இல்லாட்டியும் பரவாயில்லைன்னு பாட்டியம்மா பெருந்தன்மையாக சொன்னாங்க. அப்போ இவர் சொன்னார், அப்படி இல்லை பாட்டி, வியாபாரம் சரியாக இருக்கணும் அப்படின்னு அவருக்கு அந்த பாட்டிக்கிட்ட இவர் இன்னும் 20 பொன் நான் உங்களுக்கு தர்றேன்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு கிண்ணத்தை வாங்கிக்கிட்டாரு. 80 பொன் காசுகளை அந்த பாட்டிக்கு கொடுத்தாரு. இப்போ வியாபாரம் முடிஞ்சது, பாட்டிக்கே ஒரே சந்தோஷம், பரவாயில்லையே வீட்டில் ஒரே ஒரு பாத்திரம் தான் இருந்துச்சு, அதை வச்சு எப்படி பிழைக்க போகிறோன்னு நினச்சோம், இவ்வளவு காசு கிடச்சிருச்சு, இனி காலத்துக்கும் கவலை இல்லைன்னு சந்தோஷமாக பாட்டியம்மா வீட்டுக்குள்ளே போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து முதல்ல வியாபாரி வந்தார் பாருங்க, அந்த சோமகேதோ. அவர் மறுபடியும் பாட்டி வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டு, இந்தாம்மா பரவாயில்ல வெளியில் வாங்க,
அந்த கிண்ணத்தை கொண்டு வாங்க, நீங்கள் கேட்ட அஞ்சு வெள்ளியே உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையாக கொடுக்குற மாதிரி கூப்பிட்டாரு. பாட்டியம்மா உள்ளுக்குள்ளேருந்து உருட்டுக்கட்டையோட வெளில வந்துச்சு. பிச்சிருவேன், எத்தனை நீ நினச்சிட்டு இருக்க, இது தங்க கிண்ணம், 100 வெள்ளி பணம் போகும், நீ என்னென்னா இப்படி ஏமாத்துக்காரனாக இருக்கிய, நீ எல்லாம் விளங்குவியா அப்படின்னு திட்டி அடித்து விரட்டி விட்டுருச்சு. இவருக்கு இப்போ கடுப்பாயிடுச்சு. யார் யார் இந்த அம்மாக்கிட்ட வந்து இப்படி உண்மையை சொன்னது அப்படின்னா, இதுக்கு முந்தி ஒருத்தர் வந்தார், அவர் வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு பாட்டி சொல்லிட்டே உள்ளே போனாங்கல்ல, இந்த குணவேந்தனாக தான் இருக்கும்னு இவருக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த ஆள் ஒரு வழி பண்ணுறதுன்னுட்டு இருந்த கோபத்தில் விறுவிறுவிறுன்னு அவனை துரத்திக்கிட்டே வேகமாக போகிறாரு. அந்த குணவேந்தன் ஊருக்குள்ளே வியாபாரத்தை எல்லாம் முடிச்சுட்டு கையில் கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் கிடச்சிருக்கும் இல்லையா, அதெல்லாம் மூட்டையாக கட்டிட்டு கங்கையில் படகுல ஏறி உக்காந்து சவாரி பண்ண தொடங்குறாரு. இப்போ சோமகேது தூரத்தில் இருந்து வேகமாக ஓடி வர்றாரு. நீ எப்படி அந்த பாட்டிக்கிட்ட போய் உண்மையை சொல்ல போச்சு, உன்னால் எனக்கு வியாபாரம் போயிடுச்சு, நான் தான் முதல்ல வியாபாரம் பண்ண வந்தேன் அப்படின்னு அவர்கிட்ட சண்டை போடணும்னு நினச்சி போனவர் இப்போ குணவேந்தன் படகுல ஏறி போயிட்டாரு. இவர் வேகமாக கோபத்தில் வந்து நதிக்கரையுடைய அந்த மணல் மேட்டு மேலே நின்றுட்டு தூரத்தில் அவர் படகுல போகிறத பார்க்குறாரு. அடப்பாவி இப்படி பொழப்ப கெடுத்துட்டானேன்னு அவரை மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு எப்படியோ காலை எடுத்து வைக்கிறாரு. மேலேருந்து உருண்டு விழுந்து ஆற்றுக்குள்ளே போயிட்டாரு. நல்லது நினச்சி நல்ல விதமாக நேர்மையாக வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எப்பவுமே நல்லது தான் நடக்கும். அடுத்தவங்களை ஏமாற்ற நினைக்கிறவங்களுக்கு ஏமாற்றம் தானே மிஞ்சும். சிந்திக்கலாமா? நன்றி.